இப்போது அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் டிஃப்ரென்சியேஷன் இப்போ நம்ம வெக்டர்ஸில் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் டெல் அப்படின்ற ஆப்ரேட்டரை நம்ம பார்த்துருக்கோம் டெல் வந்து ஐ இன்ட்டு டோபைடோ எக்ஸ் ப்ளஸ் ஜே இன்ட்டு டோபைடோ ஒய் ப்ளஸ் கே இன்ட்டு டோபைடோய் செட் அப்படிங்கிறத வெக்டர் டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அதில் வந்து என்னென்ன ஸ்கேலர் ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் டெல் ஃபை அப்படின்றத பார்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபங்க்ஷன் அதாவது இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் ஒய் எஃப் டூ ஆஃப் எக்ஸ் ஒய் செட் எஃப் த்ரீ ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னு எக்ஸ் ஒய் வந்து எல்லாத்துலேயும் வரும் ஐஜேகேக்கு முன்னாடி எக்ஸ் ஒய் எல்லாமே வரும் அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அப்போது அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து இப்போ வந்து டெல்லுன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அதாவது வெக்டர் டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் அப்படின்றது டெல் நமக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஐக்கு முன்னாடியும் எக்ஸவை செட் வரும் ஜேக்கு முன்னாடியும் எக்ஸவை செட் வரும் கேக்கு முன்னாடியும் எக்ஸவை செட் வரும் ஸோ அது மாதிரி ஃபங்க்ஷன்ஸு அதை வந்து நம்ம வந்து கண்டினியூஸ்லி டிஃப்ரென்ஷியபிள் அட் ஈச் பாயிண்ட் ஆஃப் எக்ஸவை செட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இதை பற்றி பார்த்திங்கன்னா இந்த டெல்லையும் எஃப்ஐயும் வச்சு இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணுறது அப்புறம் வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறது ஸோ டாட் ப்ராடக்ட் பண்ணுறம்போது டெல்லையும் எஃப்ஐயும் டாட் ப்ராடக்ட் டெல்லையும் எஃப்ஐ டாட் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் ஆஃப் டெல் அண்ட் எஃப் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைவர்ஜன்ஸ் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லுவோம் டைவர்ஜன்ஸ் டிஐவிஇஆர் ஜிஎன் சி டைவர்ஜென்ட்ஸ் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஷார்டாக டை டிஐவி அப்படி கூட சொல்லுவோம் அதாவது டெல் டாட் எஃப் டெல் டாட் எஃப் அப்படி பார்க்கும்போது இப்போ டெல்ன்றது ஐ இன்ட்டு டோபி எக்ஸ் ஜே இன்ட்டு டோபி வை ப்ளஸ் கே இன்ட்டு இசட் டாட்டு எஃப் ஒன் எக்ஸ் எஃப் ஒன் ஐ எஃப் டூ ஜே எஃப் த்ரீ கே அப்படின்னு வச்சுக்கிறோம் இப்போ டாட் ப்ரோடக்ட் எடுக்கும்போது ஐ டு ஐ தான் வரும் J to J, தான் வரும் K, to கே தான் வரும் அதனால் டோ எஃப் ஒன் பை டோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து டோ F1 ஒன் பை டோ எக்ஸ் அடுத்தது டோ எஃப் டூ பை டோ அடுத்து டோ F3 த்ரீ பை டோ இசட் எக்ஸை பொறுத்து தான் பண்ண போகிறோம் அதில் எஃப் இந்த ஃபங்க்ஷனில் எஃப் எக்ஸை பொறுத்து மட்டும் பார்ஷியலாக பண்ண போகிறோம் ஒய்யை பொறுத்து மட்டும் பார்சியலாக பண்ண போகிறோம் இசட்டை பொறுத்து மட்டும் பார்சியலாக பண்ண போகிறோம் ஸோ இதான் வந்து டைவர்ஜென்ஸ் சரிங்களா இப்போ டை இந்த டைவர்ஜென்ஸ் வந்து ஜீரோ வந்துருச்சு ஆன்சர் ஜீரோ வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் தேர் ஃபோர் த எஃப் இஸ் கால்டு சொலினாய்டல் அப்படின்னு சொல்லுவாங்க சொலினாய்டல்னால் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் நோ சோர்ஸ் ஆர் நோ சிங்க் எலக்ட்ரிக்கல் காயில் அப்படின்னு சொல் சொலினாய்டலில் எலக்ட்ரிக்கல் காயிலில் அதில் எதுவுமே இல்லை அப்படின்னா சொலினோ இடல் அப்படின்னு சொல்லுவோம் தேர் இஸ் நோ சோர்ஸ் ஆர் நோ சிங்க் அப்படின்னு சொல்லுவோம் கலெக்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் போ படிக்கும்போது எலக்ட்ரிக்கலில் படிக்கும் படிப்பீங்க டைவர்ஜென்ஸ் வந்து டார்ட் ப்ராடக்ட் ஆஃப் இந்த மாதிரி டைவர்ஜென்ஸ் டெல்லி எஃப் ஜீரோ வந்தது அப்படின்னா அது வந்து சொலினோ இடல் அப்படின்னு சொல்லுவாங்க அது அதே போல் சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன் ஃபை அப்படின்றது ஒரு ஸ்கேலர் பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்ற இந்த எஃப்க்கு பதிலாக ஸ்கேலர் பாயிண்ட் ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த டைவர்ஜன்ஸ் கூட இந்த டெல் ஃபை சப் நம்ம போ லாஸ்ட்டு போன சேப்டரில் வந்து பார்த்தோம் இல்லைங்களா டெல் அந்த டெல் ஃபை கூட நம்ம வந்து மறுபடியும் டைவர்ஜென்ஸ் எடுக்கலாம் இல்லை மறுபடியும் ஒரு டா டார்ட் ப்ரொடக்ட் எடுக்கலாம் மறுபடியும் இல்லை ஒரு டெல்ல வந்து பெருக்கலாம் இது மாதிரிலாம் வந்து பெருக்கும்போது அது வந்து டெல் ஸ்கொயர் ஃபை அப்படின்னு ஆகும் அதாவது கிரேடு அதாவது லாஸ்ட்டு போன சாப்டரில் கிரேடு ஃபைவ் பார்த்தீங்க அந்த கிரேடு ஃபைவ் கூட இல்லாட்டி இந்த டைவர்ஜென்ஸ் கூட எதை மறுபடியும் இன்னொரு தடவை இன்னொரு தடவை டெல் இன்னொரு தடவை டெல் ஆப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா தட் இஸ் டெல் ஸ்கொயர் ஃபைவ் அப்படின்னு ஆகும் டெல் ஸ்கொயர் ஃபைவ் அப்படின்றது டோ ஸ்கொயர் ஃபைவ் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் அதாவது இதே ரெண்டு தடவை பண்ணுற மாதிரி வரும் ஃபைவ் டோ ஸ்கொயர் ஃபைவ் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் ஃபைவ் பை டோ ஒய் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் ஃபைவ் பை டோ இசட் ஸ்கொயர் ஸோ இதுதான் வந்து டாட் ப்ராடக்ட் ஆஃப் டெல் அண்ட் எஃப் டைவர்ஜென்ஸ் எஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்குறோம் டைவர்ஜென்ஸ் எஃப் வந்து ஜீரோ ஆச்சுன்னா அது வந்து சொல்லிநாடெல்னு சொல்கிறோம் அதே வந்து ரெண்டு தடவை பண்ணும்போது டெல் டோ ஸ்கொயர் ஃபை டோ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும் அடுத்தது கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டெல் அண்ட் எஃப் இப்போ அதை வந்து என்ன சொல்லுவோம் கேள் எஃப் அப்படின்னு சொல்கிறோம் சி யூஆர்எல் கேள் எஃப் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அது வந்து டெல் கிராஸ் எஃப் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு இது மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் வந்த உடனே ரிட்டெர்மினு தான் ஃபஸ்ட் ரோவில் ஐஜேகே அடுத்த ரோவில் டோபை டோஎக்ஸ் டோபை 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 டோய் செட் அடுத்தது அந்த ஃபங்க்ஷன் எஃப் ஒன் எஃப் டூ எஃப் எஃப் த்ரீ இதை வந்து கிராஸ் ப்ராடக்ட் இதை வந்து டிடெர்மினட் எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது கேர்ள் எஃப் அல்லது டெல் கிராஸ் எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ச கேர்ள் எஃப் வந்து ஜீரோ ஆச்சு அப்படின்னா அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் இஸ் நோ ரொட்டேஷன் இந்த ஃபங்க்ஷன் இஸ் நோ ரொட்டேஷன் அல்லது இர்ரொட்டேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து இன்ட்ரொடக்ஷன் இப்போ வந்து டாட் ப்ராடக்ட் ஆஃப் டெல் அண்ட் எஃப் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டெல் அண்ட் எஃப் அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம் இதில் அடுத்தது பார்ட் ப்ராப்ளம் பார்ட் பி ப்ராப்ளம் பார்ப்போம் நம்ம ம்